வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் ப்ராடக்ட் செலெக்ஷன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்டை ப்ராடக்ட்டுக்கான பையரை எந்தெந்த வழியில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது மோஸ்ட்டாக வந்து நியூ எக்ஸ்போர்ட்ருக்கு இல்லைனா எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டே பண்ணாமல் இருக்கிறோம் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் புரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு இந்த பத்து வழி கிடச்சிருக்கு இந்த பத்து வழியை வச்சு பையர் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் அந்த பத்து வழி என்னென்னு ப்ரீஃபாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேட்டா செகண்ட் டேரெக்ட் மார்க்கெட்டிங் தேர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அண்ட் போர்ட்ஸ்லேருந்து நமக்கு டேட்டா கிடைக்கும் அப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ட்ரேட் ஃபேர்ஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வெப்சைட்ஸ் சோசியல் நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேட்டா கஸ்டம் டேட்டா அப்படின்றது இந்தியா ஏர்போர்ட்டில் இல்லை இருந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்டோட டேட்டா இந்த டேட்டாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட காஸ்ட்டு ப்ராடக்ட் குவான்டிட்டி அச்சஸ் கோடு எந்த போர்ட்டிலேருந்து எந்த போர்ட்டுக்கு ப்ராடக்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இந்த டேட்டா எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இதுக்காக ஆன்லைன் கம்பெனிஸ் நிறைய இருக்குது அந்த கம்பெனி இந்த டேட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இதில் நிறைய ஃபேக் டேட்டா இருக்கும் நீங்கள் தான் சரியாக எந்த கம்பெனின்னு பார்த்துட்டு அதை வாங்கிக்கணும் இந்த டேட்டாவில் இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டு எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது என்ன ப்ரைஸுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங் நம்மகிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது அதை வச்சு எந்த கண்ட்ரியில் நம்ம ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கண்ட்ரிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டு சாம்பிள் அறு பேம்ப்ளேட்ஸு போயிட்டு நேராக கஸ்டமர்கிட்ட பேசி ஆர்டர் எடுக்கிறது தான் டைரெக்ட் மார்க்கெட்டிங் ஏடோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்கிட்டருந்து ஆர்டர் எப்படி எடுக்கிறது அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல்ரெடி இங்கே வேறு ப்ராடக்ட்டே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க சேம் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களால் வந்து நம்ம அவங்களால முடியாத ப்ராடக்டை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இல்லைனா வேறு ப்ராடக்டாக இருந்தால் நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம இந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபாரினில் இருக்க இம்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க ரெஃபரன்ஸ் எப்படி எடுத்துக்கிறதுனா நம்மளோட கம்பெனியோட டேட்டா அதாவது ப்ரொஃபைலு இல்லைனா பேப்லெட்ஸ் இது மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இது மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அங்கே ஏதாவது உங்களை ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அது உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வச்சு நம்ம ஆர்டர் எடுக்கலாம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஈபிசி அப்படின்றது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இதில் நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் போனீங்கன்னா ட்ரேட் சம்மந்தமான நமக்கு தேவையான எல்லா டவுட்டும் அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட வந்து நாற்பது போர்ட்ஸ் இருக்குது அதாவது அந்த போர்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சில பையரோட டேட்டா அவங்க தருவாங்க ப்ராடக்ட் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேரும் நடத்துவாங்க அதில் நம்ம பா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அந்த நாற்பது போர்ட்ஸ் இருக்குல்லே அதில் ஒரு சிலது நான் எக்ஸாம்பிள்ஸுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்பிடா அப்பிடா அப்படின்றது அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்டு அதில் ஃபுட் ப்ராசஸிங் ப்ராடக்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா இவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் அதில் வந்து த்ரீ இயர்ஸ் மெம்பர்ஷிப் இருக்குது ஒன் இயர் மெம்பர்ஷிப் இருக்குது உங்களுக்கு எது சுட்டப்பிளோ அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி காயர் போர்டு காயர் போர்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தேங்காய் நார் தேங்காய் நார் சம்மந்தமாக அந்த தேங்காய் நார் கூடைங்க அப்புறம் மேட்டு இதெல்லாமே இருக்குது அது ரிலேட்டடான ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னா இவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி தருவாங்க ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது வந்து இந்தியன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது நம்ம இதில் மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டோம்னா ஒரு சில டைம் ஃபாரின் பையர் இங்கேயே வந்து லோக்கலில் அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விசிட் பண்ணுறப்ப அவங்க நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபேர்ஸ் ட்ரேட் ஃபேர்ஸ் அப்படின்றது நம்மளோட ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு இடம் ட்ரேட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபேர் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம திருப்பூரில் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நடத்துகிறாங்க கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் எல்லாமே அங்கே டிஸ்பிளே வரும் நீங்கள் அங்கே உங்களோட கம்பெனி இப்போ சப்போஸ் நீங்கள் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கீங்க நடத்தலாம்னு நினைக்கிறீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் இல்லை நீங்களே அங்கே ட்ரேட் ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வ பயர் வந்து டைரக்டாக அங்கே வராங்க வர்றப்போ அந்த உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மதுரையில் வந்து வைப்ரெண்ட் தமிழ்நாடு நடத்துவாங்க அப்புறம் கோயம்புத்தூர் கொடிசியாவில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செவன்த்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் வெப்சைட் நம்ம இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குது இவங்ககிட்ட நம்ம மெம்பர்ஷிப் சேர்ந்துட்டோன்னா இவங்களே வந்து நம்ம டேட்டா தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மார்ட்டே எக்ஸ்போர்டர்ஸ் இந்தியா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்க வந்து இயர்லி இல்லை மந்த்லி இல்லை த்ரீ இயர்ஸ் பிளான் வச்சுருக்காங்க அதில் நமக்கு எந்த பிளான்னு சூட்டபிள் ஆகுதோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்களோட கன்னியூ பண்ணிக்கலாம் இதன் மூலமாக நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும் எய்த்துன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் நெட்ஒர்க்ஸ் சோசியல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் லிங்க்இன் இதில் நம்மளோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸு வீடியோஸெல்லாம் அப்லோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இதிலேருந்தும் ஏதாவது பையருக்கு தேவைப்பட்டதுன்னா இதை விசிட் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது நைன்த்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நமக்கு ஒரு வெப்சைட் நம்மளே க்ரியேட் பண்ணி அதாவது அவங்க ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கே இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்கக்கிட்ட நம்ம வெப்சைட்டை கொடுத்தோன்னா அவங்க வந்து நம்மளோட கண்டென்ட் அதாவது அவங்க ப்ராடக்ட்டுக்கு போட்டு ப்ராடக்ட் கோட போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி தருவாங்க நம்ம வெப்சைட்டையும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவாங்க சப்போஸ் சில பேர் பார்த்திங்கன்னா வினி ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு கூகுளில் அடித்தாங்கன்னா உங்களோட கம்பெனி ஃபர்ஸ்ட்டில் வந்தால் தான் அவங்க வந்து பையர் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட வெப்சைட் வந்து முன்னாடி வரணும் இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டு முன்னாடி வரணும் அப்போ தான் வந்து உங்கள் பையர் வந்து கூகுளில் தேடுறப்ப நம்ம கம்பெனியோட நேம் வரும் ஸோ நம்ம கம்பெனி நேம் வந்ததுன்னா நமக்கு என்கொயரி வருவாங்க ஸோ அதில் நம்ம கோட் கொடுத்துட்டு ஆர்டர் கன்னியூ பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட் அப்படின்ற வந்து நமக்கும் பையருக்கு அதில் இம்போர்ட் இருக்கும் இடையில இருக்குது மிடில் மேன் இவங்க வந்து கமிஷன் வேஸ்ட் பண்ணி நமக்கும் பையருக்கு இடையில இருப்பாங்க இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி பையருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதில் நிறைய ஃபேக் எக்ஸ்போர்ட் ஏஜென்சி இருக்கும் அது எது சுட்டபுள்னு பார்த்துட்டு அவங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க இது இது பேஸ் பண்ணியும் நமக்கு ஆர்ட்ரு வந்து எடுக்கலாம் இது வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும் மேற்கண்ட வழிகளை ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்த வழி சூட்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த வழியில் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம எப்படி இம்போர்ட்டரை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்